ஹை ஸ்டூஸ் குரூப் டூல செலக்ட் ஆன எல்லாருக்கும் வெரி ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா, இப்போ குரூப் டூல செலக்ட் ஆன இன்டர்வியூக்கு கண்டிப்பாக எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகணும். ஓகேங்களா, ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம அகாடமிலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மாக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறோம். டேட் ரிலீஸ் ஆனோன்னு கம்பல்சரி நம்ம அகாடமிலையும் பார்த்தீங்கன்னா மாக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணக்கூடிய டேட் ரிலீஸ் பண்ணோம். இது அல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலே அடுத்தடுத்து இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ், ஆல்ரெடி ஒர்க்கிங் கேண்டிடேட்ஸ், எப்படி தான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணணும், ஆல்ரெடி இன்டர்வியூ போனவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம யூடியூப் ஷேர் பண்ணுவோம். கண்டினியூ வாட்ச் பண்ணுங்க. ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், குட் மார்னிங். குரூப் 2 ரிசல்ட் குரூப் 2A கான பார்ஷியல் ரிசல்ட், அதாவது பாதி ரிசல்ட் வந்த மாதிரி நம்ம கருதிக்கலாம். ஓகேங்களா, என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த ரீச் நாட் ரீச் இந்த இதுதான் தெளிவான விளக்கம் இல்லாமல் இப்படி தோராயமா விட்டுருக்காங்க. சரிங்களா, ரைட். இப்போ என்ன ரேஷியோ செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நேற்று நிறைய கேள்விகள் ஏற்பட்டது. ஓகேவா, அதாவது நம்மளே வந்து என்ன சொல்லியிருந்தோம், 90% ஆஃப் த பீப்புள் கிடைக்கும் அப்படிதான் சொல்லியிருந்தோம். ஓகே, ஆனால் இப்போ நமக்கு என்ன தெரிய வருதுன்னா தவறாக தான் தெரிய வருது. ஏன் அப்படின்னா அவ்வளோ பேர் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் TNPSC-லிருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ், தனியாகவே ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது குரூப் 2-க்கான ரிசல்ட்டு 1:3 ரேஷியோவில், இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 1:3 ரேஷியோ செலக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 483 பேர், அது கரெக்ட். ஓகே, அதை ஓப்பனாக வந்து லிஸ்ட் வெளியிட்டாங்க. ஆனால் இதில் வந்து அந்த ரீச் நான் ரீச்சில் கணக்கிடும் போது அது எத்தனை பேர் செலக்ட் பண்ணாங்க, என்ன ரீச் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான ஏகப்பட்ட குழப்பம் இருந்தது. அந்த குழப்பத்துக்கு தீர்வாக ஈவினிங் வந்து அடுத்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1:2.5 ரேஷியோவில் நான் இன்டர்வியூ போஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த குரூப் 2A-ல நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு என்ன ரேஷியோ ஆகும், 1:2.5. ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா 1990 வேகன்சி தான், மொத்த வேகன்சியில் இருந்து 161 வேகன்சி மைனஸ் வந்ததுன்னா 1990 வேகன்சி தான் மொத்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு. அப்போ அதுக்கு 1:2.5 ரேஷியோ செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 14,975 பேர். அப்போ கரெக்டாக இந்த நம்பர் தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அந்த கடைசி மாடலுக்கு இருப்பாங்க பாருங்க, இப்போ ஒரே நபர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வச்சுக்கோங்களேன், ஒரே நபர் வந்து 135 மார்க் எடுத்திருக்காங்க வச்சுக்கோங்க, லாஸ்ட் அதான் கட் ஆஃப், ஒரே நபரே எல்லாரும் அதே மார்க் எடுத்திருக்காங்கன்னா திருப்பி அவங்க எல்லாரையும் இந்த ரேஷியோக்குள்ளேயே கூப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. அதனால கண்டிப்பா இவ்வளவு இதுக்கும் மேலதான் கண்டிப்பா. அப்ப தோராயமா எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 15,000 மேலதான், கிட்டத்தட்ட நியர்லி 50,000 மேலதான் கண்டிப்பா குரூப் 2A-க்கு அந்த ரீச் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. அப்போ மொத்தமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோ தான், கிட்டத்தட்ட 6,000 பேர் தான். அப்ப இதுதான் கிட்டத்தட்ட மைனஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 பேர். ஓகேங்களா, 9,000 பேரை நம்ம என்ன செய்யணும்னா எலிமினேட் பண்ணணும், 9,000 பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கணும். அப்போ நிறைய பேரோட கேள்வி என்ன அப்படின்னா ஃபேஸ் 2 வருமா? ஓகேங்களா, ஃபேஸ் 1-க்கான சிவி, அதாவது ஃபேஸ் 1-க்கான லிஸ்ட் தான், அதை ரீச் லிஸ்ட் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. ஃபேஸ் 2 வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா, ஃபேஸ் 3 வருமா, அந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. குரூப் 4-ல வேணா ஃபேஸ் 1 வந்து தவற விட்டு அதுக்கப்புறம் வந்து குரூப் 4-ல ஃபேஸ் 2 கிடைத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபேஸ் 4-ல போய் வேலைக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களே மேக்சிமம் அது என்ன கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க அப்படின்னா அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஸ்டிடியூட் விடோ, அப்புறம் BCM-ல உமன் ரிசர்வேஷன், இந்த மாதிரி கேட்டகரி மட்டும்தான் ஃபேஸ் 2 என் ஃபேஸ் 3 வரைக்கும் போகும். ஓகேயா, ஒரு சில நேரங்களில் ஃபேஸ் 2-ல ஒரு சில இடங்களில் மட்டும்தான் எல்லோரும் கிடைக்கும், அது குரூப் 2 சார், குரூப் 4. ஓகேங்களா, குரூப் 4-ஓடைய ஜேர்னர் வேற, இதோடைய ஜேர்னர் வேற. ஓகேங்களா, அதையும் இதையும் கம்பேர் பண்ணி நம்ம பேச முடியாது. ஓகேங்களா, ஏன்னா குரூப் 4-ல பாதி பேர் எனக்கு அந்த வேலை வேணாம், ஏன்னா ஒரு சில பேர் கோர்ட்டு வேலைக்கு அவங்க வேற டிபார்ட்மெண்ட் எதிர் பண்ணியிருப்பாங்க. நான் எழுதுனது வந்து எனக்கு ரெவன்யூ அசிஸ்டன்ட் வேணும்னு சொல்லிட்டு குரூப் 4-ல VO வேணும்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. ஆனால் ரெண்டு போஸ்டிங் கிடைக்காது, லாஸ்ட் கட் ஆஃப் கிடைச்சதுனால கோர்ட்டு, கோர்ட்டில் போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். கோர்ட்டில் வேலைக்கு போனால் ஏகப்பட்ட ஒர்க் பேர்டன் இருக்கும், எதிர்பார்த்த டிஸ்ட்ரிக்ட் கிடைக்காது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அதனால் எனக்கு அந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி குரூப் 4-ல அதிகமாக இருக்கும். ஆனால் குரூப் 2-ல என்னதான் சேம் ஸ்கேல் அப்படின்னு இருந்தாலும் மேக்ஸிமம் மேபி குரூப் 4-ல அந்த வேலையை வேணாம் சொன்னவங்களுக்கு குரூப் 2 எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நான் அந்த மெயின்ஸ் அதான் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணியிருப்பாங்க, அதனால் கூட விட்டுருக்கலாம். ஆனால் இங்கே வேற அவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் இல்லை, இன்னும் அடுத்த குரூப் 4 தான் அட்டன் பண்ணணுமோ, அதை அடுத்து குரூப் 2 தான் அட்டன் பண்ணணும். அதனால் இங்கே ஃபேஸ் 2 அப்புறம் ஃபேஸ் 3 இந்த மாதிரி வருவதற்கான சாத்தியக்கூறு மிக மிக குறைவு தான். ஓகேங்களா, அப்படி மேபி வந்தாலும் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்க சொன்னோம்ல, டிஸ்டிடியூட் விடோ, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு நமக்கு நிறைய கேட்டகரி இருக்குது. ஓகேங்களா, அவங்களுக்கு அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, இவங்க எல்லாருக்கும் தான் நான் இன்டர்வியூவில் மேபி ஃபேஸ் 2 வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஃபேஸ் 2 எனக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் வராதவங்க அதிகபட்சம் இருக்க வேணாம், நீங்கள் அடுத்த உங்களுடைய அடுத்த பயணத்தை நோக்கி நீங்கள் போக. ஓகேங்களா, ஏன் அப்படி சொல்கிறேன்னா 2017-ல குரூப் 2A நடந்தது, அதை வச்சுக்கோ, 2017-ல குரூப் 2A நடந்தது, அதுக்கப்புறம் 2022-ல குரூப் 2,
ஏ நடக்குது, அதாவது ரெண்டு பேர் மெரிச்சு போய் நடக்குது, இது தனியாக இருந்தது ரெண்டு பேர் மெரிச்சு. அப்போ கிட்டத்தட்ட இதில் 5 இயர்ஸ் கேப் இருந்தது. எனக்கு வரல நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அது எவால்வேஷன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பேட்டர்ன், அங்கே கீ ஆன்சர், கீ பாயிண்ட் ஒன்று வச்சிருப்பாங்க, அதை எழுதுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மார்க் போடுவாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு இந்த மார்க் இருக்கும். ஆனால் ஏ ஓஎம்ஆர் அப்படி கிடையாது, நாலு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் ரைட்டாக அவங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ இதுதான் ஓஎம்ஆர் எக்ஸாமினேஷனுக்கும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அதனால நீங்கள் அதையும் இதையும் வந்து குழப்பிட வேணாம். ஓகேங்களா? எனக்கு அது நல்லா வந்தது, எதிர்பார்த்தா வந்தது, ஆனால் மெயின்ஸில் வரல அப்படின்னு சொல்லி குழப்பிடணும். உங்களுடைய அடுத்த பயணத்தை ஆரம்பிங்க. அடுத்தடுத்து குறித்த அப்டேட் வந்து அடுத்தடுத்து வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். இன்டர்வியூக்கும் ஓகே, குரூப் டூவில் செலக்ட் பண்ணவங்களுக்கான இன்டர்வியூ ப்ராசஸும் நம்ம அகாடமியில் போயிட்டு இருக்கு. அதுவும் வந்து அடுத்தடுத்த அப்டேட் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.